सद्गुरु ओम साईराम जय साईराम ये नन्बेन प्रियमे பிறந்திருக்கும் இவ்வருடம் எவ்வாறு இருக்குமோ கடந்த வருடத்தை போன்று ஏமாற்றமாக இருந்து விடாமல் இந்த வருடமாவது நம் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். வேண்டுதல்கள் பழித்து புதிய வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று தானே காலையில் என்னிடம் வேண்டினாய். கடந்த வருடத்தில் கடைசி நொடி வரை காத்துக்கொண்டே இருந்து விட்டேன். இந்த வருடமாவது விரைவாக முடித்துக்கொடுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டதை என் செவிகள் உணர்ந்தது. நீ இதை என்னிடம் கேட்டாலும் கேட்காமல் போனாலும் நான் உனக்கு முடித்துத்தரத்தான் போகிறேன். ஏனெனில் உன்னுடைய நீண்டகால காத்திருப்பு கடந்த வருடத்தோடு முற்று பெற்றது. நிச்சயமாக இந்த வருடத்தில் பல நன்மைகளை நீ பார்க்கத்தான் போகிறாய். வருடத்தின் துவக்க நாளான இன்றே அதற்கான பல அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய். இதுவரை நான் உன்னை பொறுமையோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு என்றுதான் அறிவுரை வழங்கினேன். இனி நீ காத்திருக்க தேவையில்லை. இந்த வருட துவக்கத்திலேயே உனக்கான பல விஷயங்கள் இடேறப்போகின்றது. மங்கள நிகழ்வுகள் உன் மனம் போல் நடக்கப் போகின்றது. நாட்கள் செல்ல செல்ல நன்மைகளும் அதிகரிக்கும். நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாய் மாறும். ஆம் கண்மணி, இதனால் வரையிலும் கனவிலும் கற்பனையிலும் கோட்டை கட்டி வாழ்ந்தாய் அல்லவா? மனத்திரையில் உன்னை நீயே பார்த்து மகிழ்ந்தாய் அல்லவா? அத்தனை நிகழ்வுகளும் இனி நிஜமாக நடக்கும். இதனால் வரையில் எத்தனையோ பேர் எது எதையோ இழந்திருக்கிறார்கள். நீயுமே கூட சிலவற்றை இழந்துதான் இருக்கிறாய். ஆனால் சிலர் உயிரை கூட இழந்திருக்கிறார்கள். திரும்ப பெற இயலாதவற்றையெல்லாம் இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் நீயோ இழந்ததை மீட்டுக்கொள்ள போராடும் திறனுடன் இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதோ ஒரு புதிதான வருடத்தையும் எட்டி பிடித்திருக்கிறாய். இந்த வருடம் முழுவதும் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உன் சாய் உன்னோடே இருப்பேன். இத்தகைய அதிர்ஷ்டத்தை உனக்கு தந்தமைக்காக அந்த இறைவனுக்கு நன்றி கூறு. சிலருக்கு நினைத்தவை அனைத்தும் நடந்திருக்கலாம், கேட்டவை அனைத்தும் கிடைத்தும் இருக்கலாம். சிலர் இன்னும் அவற்றை அடைய போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் எதற்காகவும் மனம் தளராதே. இறைவன் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறார். உனக்கான காலங்களும் நேரங்களும் இப்பூமியில் கொட்டி கிடக்கின்றது. இதனால் வரையில் நீ வாழ்வில் கற்ற பாடங்களுக்கும் போராடிய போராட்டங்களுக்கும் அந்த போராட்டத்தை எல்லாம் வென்று இதோ இந்நாளில் வந்து எழுந்து நின்றிருக்கிறாயே, அதற்கும் முதலில் இறைவனுக்கு நன்றி கூறு. இத்தனை நாள் உன்னை பாதுகாத்து வைத்திருந்த நான் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் நிச்சயமாக வழிகாட்டுவேன். பிறந்திருக்கும் இந்த புதிய வருடத்தை நன்றி உணர்வோடு வரவேற்றுக்கள். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உணரத்தான் போகிறாய். இதனால் வரையில் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை வேறு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கற்களாக இருக்கும். இத்தனை நாளாக தோல்வியில் சோர்ந்து போயிருந்த உன் மனது இனி வெற்றியை காண ஆரம்பிக்கும். எனக்கும் நல்லது நடக்கின்றது, நானும் அதிர்ஷ்டசாலிதான் என்பதை நீ சொல்ல ஆரம்பிப்பாய். பிறந்திருக்கும் இந்த வருடத்தில் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நிகழும், என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை சூச்சகமாக கூறுகிறேன். சரியாக புரிந்துக்கள். நேற்றிரவு உன் மனதில் ஒரு பெரும் போராட்டம் நடந்ததே. மன போராட்டங்களோடும் பெரும் குழப்பத்தோடும் உறக்கமில்லாமல் தவித்தாயே. மனம் வலித்து மௌனமாக அழுதாயே. அதுதான் உன் வாழ்வின் கடைசி சொட்டு கண்ணீர். இனி இவ்வாறான வலிமிகுந்த கண்ணீரை உன் வாழ்வில் இனி பார்க்க மாட்டாய். இனி உன் மன பாரங்கள் சர்வ நிச்சயமாக குறையும். உன் மன போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். மன வருத்தங்கள் குறைந்து மன ஆறுதல் கிடைக்கும். உன் காயங்கள் எல்லாம் மெல்ல ஆறும்.
மன வலிமையுடன் இவ்வாழ்வினை எதிர்கொள்ள துணிவாய். அந்த தருணத்தில் உனக்கான வெற்றிகள் உன் கண்முன்னே விரியும். வறண்டு போன உன் வாழ்க்கை இனி வண்ணமயமாக மாறும். இனி நீ குதூகலமாக இருக்கப் போகிறாய். கொண்டாட்டங்களை சந்திக்கும் தருணம் இது. சர்வ நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது கண்மணி. இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் குறைய துவங்கும். இந்த வருட துவக்கத்திலேயே கூடிய விரைவில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். இது உனக்கான வருடம் என்பதை உளமாற உணர்வாய். பல நல்ல மாற்றங்களுடன் தான் இந்த வருடம் மலர்ந்திருக்கிறது. உனக்கான சத்திய வாக்காகவே கூறுகிறேன், இந்த வருடத்தில் உன் மனம் மகிழும், உன் முகம் மலரும், உன் மனம் குளிரும் அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும். நீ ஏங்கி காத்திருந்ததற்கான பலன்களை பெறப்போகிறாய். இந்த வருடத்தை மிகப்பெரிய மாற்றங்களோடு தான் சந்திக்கப் போகிறாய். வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியான தருணங்களால் நிறைந்துள்ளது. நம்பு கண்மணி, நீ விரும்பிய அனைத்தையும் அடைந்து சிறப்பான அழகான அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த ஆண்டு பிறந்துள்ளது. நம்பிக்கையோடு துவங்கு. சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் சாயிருக்கு பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம்.